தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தியாகி கக்கன் அவர்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய மதிப்பிற்குரிய மாபெரும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய குடும்பத்தையும் சில அரசினுடைய விதிமுறைகளை சுட்டிக்காட்டி வெளியேற்றியிருக்கிறார்கள். அல்லது அவர்கள் சொன்னவுடன் நல்லக்கண்ணு வெளியேறியிருக்கிறார், இவர்களும் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இரண்டு முதுபெரும் தலைவர்களுமே சட்டத்தையும் நியாயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய இரண்டு பேர் அங்கே வாழ்கிறார்கள். அவர்களுக்கென்று சொந்தத்தில் வீடு இல்லை. எனவே அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்து தந்துவிட்டு இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் மனமாற பாராட்டலாம். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அவசரம், அவர்கள் இருக்கிற தேர்தல் வேலைகள், அவர்களுக்கு நாட்டை விட மக்களை விட தேர்தல் முக்கியம். எனவே அதில் கவனம் செலுத்தியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைய காலை செய்தியில் தமிழக துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தோழர் நல்லக்கண்ணு அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கும் கக்கன் குடும்பத்தாருக்கும் மாற்று குடியிருப்புகள் ஏற்பாடு செய்து தரப்படும் என்று சொன்னதற்காக நான் தமிழக அரசிற்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வரவேற்கிறேன். இதில் எனக்கு இருக்கிற ஒரே சிரமம் என்னென்னா, இதை கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருக்கலாம். செஞ்சுருந்தால் இந்த ஒரு நெருடல் ஏற்பட்டிருக்காரு. ஏன்னா இந்த நெருடல் இளம் தலைமுறையினருக்கு என்ன செய்தியை கொண்டு செல்லும் என்று சொன்னால், நாட்டிற்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், ஒரு சொந்த குடியிருப்பு கூட இல்லாமல் வாழ்கிறவர்கள், காலமெல்லாம் உழைத்து ஊருக்கு கொடுத்து விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்கிற மக்களுக்காக போராடியவர்கள் இன்றைக்கு தங்களுக்கே ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகமா? இதுதான் அரசாங்கமா என்கின்ற ஒரு நிலை, ஒரு எண்ணம் வளரும் தலைமுறையினருக்கு வரக்கூடாது. அப்படி வருவதற்கான ஒரு வழிமுறையை இந்த அரசாங்கம் செய்துவிட்டது, அதிகாரிகள் செய்துவிட்டார்கள். அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். இரண்டாவது, வீட்டு வசதி வாரியம் கொடுத்திருக்கிற அறிக்கையில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இன்னும் இந்த திட்டத்திற்கான அங்கீகாரம் வரவில்லை, இதை கொள்கை ரீதியான முடிவெடுக்க வேண்டும். இந்த இரண்டு பேருக்கும் வீடு கொடுப்பது என்பதை கொள்கை ரீதியான முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தை அதில் இருக்கிறது. எப்பொழுதுமே கொள்கை முடிவெடுப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எனவே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் 24 மணி நேரத்தில் இவர்களுக்கு ஒரு மாற்று குடியிருப்பை ஏற்பாடு செய்து தர வேண்டும். அது மிகவும் எளிதான விஷயம், கண்டிப்பாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் சரி, தேசிய தோழர்களும் சரி, அல்லது பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரி, தங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக அமைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிமையாக அமைத்து கொண்டார்கள். அதேபோல் பேரறிஞர் அண்ணாவிலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எளிமையான வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட தான் வாழ்ந்த வீட்டை பொதுவாக பொதுமக்களுக்காக வழங்கியிருக்கிறார் தன்னுடைய இறப்பிற்கு பிறகு. எனவே நம்முடைய அரசியல் பாரம்பரியம் அதை போன்ற பாரம்பரியம். அவர்கள் எல்லோரைய விடவும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களும் தியாகி கக்கன் அவர்களும் இந்த நாட்டிற்காக உழைத்து உழைத்து ஓடாகி போனவர்கள். ஒன்றுமே இல்லாதவர்கள், அணிந்திருக்கிற சட்டையை தவிர வேட்டியை தவிர அவர்களுக்கென்று எந்த சொத்தும் கிடையாது. எனவே அவர்களுக்கு இதை போன்ற ஒரு சிரமத்தை கொடுத்து அதன் பிறகு சரி செய்வது என்பதை விட அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கவனமாக அவர்கள் மீது அக்கறை கொண்டு இதை போன்ற ஒரு சிரமம் வராமல் செய்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் துணை முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதற்காக அவரை பாராட்டுகிறேன். 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு இந்த ஏற்பாட்டை செய்து தர வேண்டும். வீட்டு வசதி வாரியத்தினுடைய குறிப்பிலே இன்னொன்றும் சொல்கிறார்கள், பொது ஒதுக்கீட்டின் அடிப்படையில், வாடகையின் அடிப்படையில், அரசாங்க விதிகளின் முறையில் அவர்களுக்கு வீடு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம். பொது ஒதுக்கீடு என்பதும் வாடகை என்பதும் கொஞ்சம் வருமானம் வருகிறவர்களுக்கு செய்யக்கூடிய வேலை. ஆனால் நல்லக்கண்ணுவுக்கோ கக்கன் குடும்பத்தாருக்கோ எந்த வருமானமும் கிடையாது.
எனவே அரசாங்கம் இவர்களுக்கு இலவசமாகவே வழங்கலாம். ஒரு நல்ல வீட்டை இவர்கள் இரண்டு பேருக்கும் இலவசமாகவே வழங்கலாம். அது நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்கிறேன். இவைகளுக்கு மேலாக எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்களோடு இப்போ நான் கலந்து பேசினேன். கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். சத்தியமூர்த்தி பவனிலே தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பெரிய சிலை வைத்திருக்கிறோம். சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறோம். இதனோடு சேர்த்து தியாகி இந்த நாட்டிற்காக உழைத்த பெருமகனார் கக்கன் அவர்களுக்கும் சத்தியமூர்த்தி பவனத்தில் விரைவில் ஒரு சிலை வைக்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய தலைவர்கள் எல்லோருமே இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே விரைவில் அவர்களுக்கு சிலை வைக்கப்படும். நேற்று நான் ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்தேன். உடனடியாக மாவட்ட தலைவர் கராத்தே தியாகராஜன் அவர்களிடம் சொல்லி கக்கன் குடும்பத்தாரை சந்தித்து பேசி அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுத்தார். எனவே அந்த வகையில் கக்கன் குடும்பத்தார் இன்றைக்கு மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்றென்றைக்கும் தேசிய இயக்கம் துணையாக இருக்கும். இந்த உதவி மட்டுமல்ல, எந்த உதவியையும் செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு போர்ப்படை மாதிரி அந்த குடும்பத்திற்கு பின்னால் நாங்கள் நிற்போம் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ராகுல் காந்தியை முதல் முதலாக பிரதமர் ராகுல் காந்தி அமைக்க முயற்சி செய்யக்கூடிய சந்திரசேகர் ராவ் இன்று மாலை சந்திக்கிறாரு. சந்திரசேகர் ராவ் மூன்றாவது அணியை அமைக்கப் போகிறேன் என்று யாரிடமாவது சொன்னாரா? உங்ககிட்ட சொன்னாரா? நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மூன்றாவது அணி அமைக்கப் போகிறேன், அதற்காக நான் பினராயி விஜயனை சந்தித்தேன், அதற்காக நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை சந்திக்க வருகிறேன் என்று சந்திரசேகர் ராவ் எங்காவது சொல்லியிருக்கிறாரா? அவர் மதுரையில் மீனாட்சி அம்மனை கும்பிட வந்தார். அப்படியே ஸ்டாலினையும் பார்த்து கும்பிட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஏன் நீங்கள் அதுக்கு மீனாட்சி அம்மனுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை இந்த சந்திப்புக்கு மட்டும் கொடுக்குறீங்க? நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தேதியில் இந்தியாவில் மூன்றாவது அணி என்பது சாத்தியமல்ல. மாநில கட்சிகளுக்கு இந்த விஷயம் நன்றாக தெரியும். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற அனைத்து மாநில கட்சிகளுக்குமே மூன்றாவது அணி என்பது சாத்தியமில்லாத ஒன்று, நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று என்பது மிக நன்றாக தெரியும். எந்த ஒரு மாநில கட்சியும் 30-35 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் பெற்றுவிட முடியாது. எனவே அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாவது அணி அமைக்கிறேன் என்று ஒரு காலத்திலும் சொல்லவில்லை. திரு சந்திரசேகர் ராவ் அவர்கள் நட்பின் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்க்க வருகிறார். வருகிறவரை பார்க்க வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நம்முடைய பண்பாடு அவர்களை வரவேற்பது, விருந்தோம்பல் செய்வது என்பதுதான் நம்முடைய பண்பாடு. ஒருவேளை ஊடகங்கள் விரும்புகிற மாதிரி அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி சந்திரசேகர் ராவ் அப்படி ஏதாவது தளபதி ஸ்டாலின் அவர்களோடு பேசினால், அரசியல் அனுபவம் உடைய ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார், மூன்றாவது அணி என்பது சாத்தியமில்லை, சாத்தியமில்லாத ஒன்றில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம், நீங்கள் எங்களோடு வாருங்கள், காங்கிரஸ் தலைமையிலே ஒரு மதசார்பற்ற அணியை அமைப்போம் என்று தான் சொல்வாரே ஒழிய அவர் வேறு எதையும் சொல்ல மாட்டார். காரணம், தலைவர் கலைஞர் அவர்களோடு 50 காலம் அவர் அரசியல் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட இந்தியாவிலேயே முதன்முறையாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து இந்தியாவினுடைய மதசார்பற்ற சக்திகளுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக நான் ராகுல் காந்தியை முன்மொழிகிறேன் என்று சொல்லி கோடான கோடி தேசிய தோழர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கிறவர் ஸ்டாலின் அவர்கள். எனவே நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இதை கேட்குறீங்க, தப்பு இல்லை. அது யூகமாகவே முடியுமே ஒழிய அது நடைமுறை சாத்தியமாக மாறாது. அதாவதுங்க, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் தீவிரவாதி மட்டும் அல்ல அவர்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம், இந்து மகாசபா,
இவர்கள் எல்லோருமே மாற்று கருத்துடையவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையுடையவர்கள். எப்படி அரபு நாடுகளில் ஐஎஸ் இருக்கிறதோ, இப்போ ஐஎஸ் என்ன சொல்கிறார்கள், இஸ்லாமியர்களே கூட மாற்று கருத்துடையவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்புறப்படுத்துவதுன்னா எட்டக்கொண்டி உட்கார வைக்கிறது இல்லை, உலகத்தை விட்டே நீக்குவது தான். எப்பொழுதுமே தீவிர இடதுசாரியும் தீவிர வலதுசாரியும் ஒரே விதமான கொள்கையைத்தான் பின்பற்றுவார்கள். மதவாதிகளும் அப்படித்தான். இந்து மதத்தில் ஆர்எஸ்எஸ் என்பது எப்படி இஸ்லாம் மதத்தில் ஐஎஸ் இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரு அமைப்பு. எனவே கமல் அவர்கள் சொன்னதை நான் 100% அல்ல 1000% ஆதரிக்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். இல்லை இல்லை, அதாவது நாங்கள் நிறையா செய்வோம் அவங்களுக்கு, அதை இப்போ நாங்கள் சொல்கிறது நாகரிகமாக இருக்காது. பட் வந்து துணை முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் பத்திரிகையில் படித்தேன், ஐயா நல்லக்கண் அவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு மாற்று ஏற்பாடு உடனடியாக செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அதற்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அவரை பாராட்டுகிறேன். ஆனால் அவருடைய கூற்றுக்கும் வீட்டு வசதி வாரியத்தினுடைய அறிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது, அது அவருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும். இவர்களுக்கு வந்து அந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் என்றால் அது இப்பொழுதைக்கு வீடு கிடைக்காது. எனவே இது முதலமைச்சருக்கு என்று ஒரு தனியான அந்தஸ்து இருக்கிறது, பப்ளிக் கோட்டா என்று சொல்லுவார்கள். அதன் அடிப்படையிலே 10% வீடுகள் அவர் வழங்கலாம். இடையில் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது, ஆனாலும் கூட முதலமைச்சர் நினைத்தால் விதிவிலக்காக இவர்களுக்கு வழங்கலாம். முதலமைச்சர் செய்வார் என்று நான் நம்புகிறேன், முதலமைச்சர் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்கிறேன், 1984 சீக்கியர்கள் கொல்லப்பட்டது தவறு. நீங்கள் வந்து எந்த வன்முறையையும் காங்கிரஸ் ஆதரிக்காது. நாங்கள் வன்முறை செஞ்சால் நியாயம், இவர் வன்முறை செஞ்சால் மட்டும் தப்புன்னு சொல்கிற கட்சி நாங்கள் அல்ல. நீங்கள் வந்து அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்திருக்கிறார். ஜான் பிரிட்டோ சொன்ன கருத்து தவறானது, எனவே அவர் சாம் பிரிட்டோடா சொன்ன கருத்து தவறானது, எனவே அவரையும் நான் வருத்தம் தெரிவிக்க சொல்வேன், மன்னிப்பு கேட்க சொல்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை நியாயப்படுத்துகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. டாக்டர் ராமதாஸ் அப்படி சொன்னதாக நான் பார்க்கல, நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் படிச்சிங்களா அதை? சரி, அப்படின்னா நான் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். சிவி சண்முகம் வீட்டுக்கு உங்கள் ஆட்களை அனுப்பி அவர் வீட்டு மீது தாக்குதல் நடத்தினீர்களே, அதற்காக நீங்கள் வருத்தம் கேட்டீர்களா? நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரே மேடையில் உட்காந்துருக்கீங்கல்ல, எங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வருத்தம் கேட்டிருக்கணும்ல. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வருத்தம் கேட்டிருக்கிறார். ராகுல் காந்தி வருத்தம் சொல்லிட்டு தான் வருத்தம் சொன்னது மட்டுமல்ல, பிரிட்டோடாவையும் நான் மன்னிப்பு கேட்க சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே டாக்டர் அதை செய்யணும், செஞ்சால் நான் வரவேற்கிறேன்.